மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. மிகுந்த சோதனைகளுக்கு பிறகு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வானது மதியம் 1 மணிக்கு முடிவடைந்தது. சோதனைக்காக காலை 7:30 மணி முதல் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். ஆபரணங்கள் அணிந்து வரக்கூடாது. பேனா பென்சில் எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டது. மாணவர்கள் புகைப்படங்களை எடுத்து வர தவறும் பட்சத்தில் தேர்வு மையத்திற்குள் புகைப்படம் எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நாடு முழுவதும் 2255 தேர்வு மையங்களில் 13,26,725 மாணவர்கள் எழுதினர். தமிழகத்தில் மட்டும் 170 தேர்வு மையங்களில் 1,07,480 மாணவர்கள் நீட் தேர்வை எழுதினர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 49 மையங்களில் 33,842 மாணவர்கள் தேர்வு எழுதினர். கோவையில் 32 மையங்களில் 15,960 மாணவர்களும், மதுரையில் 20 மையங்களில் 11,800 மாணவர்களும் தேர்வு எழுதினர். நாமக்கல்லில் 7 மையங்களில் 5,560 மாணவர்களும், சேலத்தில் 26 மையங்களில் 17,461 மாணவர்களும், திருச்சியில் 12 மையங்களில் 9,425 மாணவர்களும், நெல்லையில் 10 மையங்களில் 4,383 மாணவர்களும், வேலூரில் 14 மையங்களில் 9,054 மாணவர்களும் நீட் தேர்வை எழுதினர். மேலும் ராஜஸ்தான், புனே போன்ற இடங்களில் நீட் தேர்வு எழுத சென்ற மாணவர்கள் மொழி புரியாமல் தங்குமிடம் தேர்வு மையத்தை தேட வேண்டிய நிலையில் மாணவர்களும் உடன் சென்றோரும் தவித்தனர். பெரும்பாலான மாணவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் உள்ள தமிழர்கள் உதவிக்கரம் நீட்டி தங்குமிடம், போக்குவரத்து வசதிகள், உணவு போன்றவற்றை வழங்கி மாணவர்கள் படிக்க ஏற்பாடு செய்தனர். ஆனாலும் தாமதமாக சென்ற ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைப்பதில் சிரமங்கள் இருந்தன என்று மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற கெடுபிடிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் 4 பாடங்களில் இருந்து தலா 45 கேள்விகள் கேட்கப்பட்டன. மேலும் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 5 தேதி வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது.